ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ். தமிழ் இன்றைக்கி நம்ம தேங்காயும் கோதுமாவும் வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக இருந்தால் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா பேஸ்ட் ஆகணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது, இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் அரைக்கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் மண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அரைக்கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் தேங்காய் துருவல், 1/2 கப் வெல்லம், 1 கப் தண்ணி, இது கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை, இந்த வெல்லம் வந்து கரைஞ்சால் போதும். இப்போ வெல்லம் கரையட்டும் பாருங்கள். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து நுர மாதிரி நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாகட்டும். நெய் சூடானதுக்கப்புறமா 4 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட பாதாம் பருப்பு, காஞ்ச திராட்சை, இது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கை விடாத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும். இப்போ இதில் நம்ம வெள்ளைப்பாகு இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதில் மண் இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாத கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கைவிடாத கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. வேகும்போது நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாத இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கட்டியாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நெய் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அல்வா வந்து நெய்யை வந்து நல்லா வந்து உறிஞ்சிக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை வேக விடுங்க. பார்த்தீங்களா, வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கடாயில் ஒட்டாத உருண்டு வரும். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத உருண்டு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. நமக்கு வந்து தேங்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாத உருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான தேங்காய் அல்வாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் வெல்லம் தேங்காயெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால இதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.